வணக்கம். குலசைக்கு செல்லக்கூடியவர்களின் கவனத்திற்கு, குறிப்பாக சொந்த வாகனங்களில் கார் பைக்கில் செல்லக்கூடிய நண்பர்கள், கொஞ்சம் மெல்லமாக பொறுமையாக போங்க. பொறுமையோடு போயிட்டு பொறுமையோடு வருவோம். நம்ம வந்து தெய்வத்தை தரிசிப்பதற்காக செல்கிறோம். அங்கே வந்து பொறுமையோடு போயிட்டு பொறுமையோடு வந்தால் தான் அந்த பரிபூர்ண அருளோடு நம்ம திரும்ப முடியும். அம்பாளுடைய தரிசனத்துக்கு போகிறோம், நம்ம வீட்டில் இருந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே கிளம்பணும்னா பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரலாம். இப்போ வெளியூர் வெளி மாநிலங்கள்லேருந்து நண்பர்கள் வர்றீங்க, வந்ததும் பைக் எடுத்துகிட்டு குலசைக்கு அப்படின்னு கிளம்புறீங்க. நல்ல விஷயந்தான், ஊர்லேருந்து வந்த உடனே அம்பாளை தரிசிக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் நம்ம வந்து மதிய பூஜைக்கு போகணுமா, நம்ம வீடுகளிலிருந்து 8 மணிக்கே கிளம்பலாமே, அது ஒன்றும் தப்பு இல்லையே. அதை விட்டுட்டு தயவுசெய்து யாரும் நேரம் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேகமாக செல்லாதீங்க. பொதுவாகவே உடன்குடி குலசை, திருச்செந்தூர் டு குலசை இந்த ரோடுகள்லாம் பார்த்திங்கன்னா விபத்துக்கள் அவ்வப்போது நடக்கத்தான் செய்யுது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிவேகமாக வந்திருக்கிறாங்க, குறுக்கே ஆடோ மாடோ புகுந்ததுனால கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டோரமாக இருக்கக்கூடிய மரத்தில் முட்டிட்டாங்க, போஸ்ட்டில் முட்டிட்டாங்க, ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி கூட ஒரு பையன், சென்னையிலேருந்து வந்த பையன், அம்பாளை தரிசிச்சுட்டு திரும்பும்போது குறுக்கே மாடு புகுந்ததுனால கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டோரமாக இருந்த மரத்தில் முட்டி ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. இந்த செய்தி கேட்டப்போ நமக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. நண்பர்களும் ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு வீடியோ போடுங்க, தயவுசெய்து கோயிலுக்கு போகும்போது பொறுமையோடு போயிட்டு பொறுமையோடு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்காகத்தான் இந்த பதிவு. தயவுசெய்து பைக்கில் போகக்கூடிய நண்பர்கள், காரும் ஆக்சிடென்ட் ஆகுது, பைக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது, இருந்தாலும் பைக் ஆக்சிடென்ட் தான் அதிகம். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கை முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிக்கிட்டு தான் போகிறது. ஊருக்குள்ளே போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எதுக்கு அப்படி முறுக்கிக்கிட்டு போகணுங்கிறேன். நிதானமாக போங்க, தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இல்லை நான்லாம் நல்லா பைக் ஓட்டுவேன், ஒரு பிரச்சனை இல்லை, அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நம்ம போகிற அதிவேகத்தில் ஒரு சின்ன ஈயோ கொசுவோ நம்மளுடைய கண்ணில் விழுந்தால் கூட நம்மளை நிலை தடுமாட வச்சிடும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக போங்க. கோவிலுக்குன்னு இல்லை, எங்கே போகும்போதும் நிதானத்தோடு போயிட்டு நிதானமாக திரும்பி வாங்க. நமக்காக வீட்டில் பல பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நமக்கு ஒன்று அப்படின்னா முதல்ல பதறக்கூடியது நம்ம குடும்பத்தார்கள் தான், அதுவும் குறிப்பாக நம்மளுடைய அப்பா அம்மா. அவங்க உசுரோடு இருக்கும்போது நமக்கு ஒன்று அப்படின்னு சொன்னால் அவங்க மனசே பதறி போயிடும், போன உசுறு திரும்பாது. அந்த பையன் ஸ்பாட்டில் இறந்தது நமக்கு அவ்வளவு இதாக இருக்குது, என்னடா இது, குலசைக்கு போன பையனுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சேன்னு. பொதுவாகவே இந்த உடன்குடி டு குலசை அந்த ரோடு பார்த்திங்கன்னா 100 அடி சாலை மாதிரி நல்லா அகலப்படுத்தி போட்டிருப்பாங்க. பசங்க வந்து முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிட்டு தான் போவாங்க, நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். இது வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விபத்து மட்டும் இல்லை, அந்த ரோட்டில் இதுக்கு முன்னாடியும் பல விபத்துக்கள் நடந்திருக்குது. பல பைக் ஆக்சிடென்ட்டு, கார் ஆக்சிடென்ட்டு, நிறைய விபத்துக்கள். ஏன் இந்த தசராவோட கடந்தாண்டு நினைக்கிறேன், குட்டி யானை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வண்டியில் காலை பின்னாடி தொங்க போட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கால் முறிஞ்சுது அப்படிங்கிற மாதிரிலாம் உண்டு. பொதுவாகவே அந்த ரோட்டில் வந்து அதிக விபத்துக்கள் நடக்குது. நம்ம கவனமாக போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த விபத்துக்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. நண்பர்களுக்கு நண்பர்கள் சொன்னால் தான் கேட்பாங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், டே கொஞ்சம் மெல்லமாக போடா அப்படிங்கிற மாதிரி. தயவுசெய்து அந்த உயிருடைய வேல்யூவை வந்து புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தரும். நம்மளுடைய அலட்சியத்தால் நம்மளுடைய உயிர் வந்து பிரியக்கூடாது. நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.